வணக்கம் சகோதரன் சகோதரிகளே, இது உங்கள் வேல் 10. இன்னைக்கு நிறைய மூவி அப்டேட் வந்திருக்கு. நம்ம தளபதி லியோ படத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க படம் தான் லியோ. இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு தகவல் வந்திருக்கு, லியோ படம் அமெரிக்கா, ஜப்பான், சைனா ஏ ஓவர்சீஸ் கண்ட்ரியில் ரிலீஸ் ஆக போகுது. அதனால லியோ படத்தை இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் லியோ படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லியோ படத்தில் நம்ம தளபதி வர எல்லா சீனும் ஃபுல்லாக ஷூட் பண்ணி June 18 கம்ப்ளீட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. லியோ படத்துடைய ஷூட்டிங் முடிச்சதும் இப்போ தளபதி விஜய் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் அக்டோபர் மந்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங்ல தளபதி விஜய் ஜாயின் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப லால் சலம் படத்துடைய ஷூட்டிங் பாண்டிச்சேரியில் நடக்குது. June 1 இருந்து June 17 வரைக்கும் அங்கதான் ஷூட்டிங் நடக்க போகுது. அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்ப சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த லுக்ல தான் நம்ம சூப்பர் ஸ்டார் லால் சலம் படத்தில் வரப்போறாரு. இந்த படத்தில் அவர் வந்துட்டு போற மாதிரியான ஒரு சாதாரண கேமியோ ரோல்ல மட்டும் நடிக்க போறதில்ல, ஏன்னா இவருக்கு ஒரு ஃபைட் சீனியும் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்துக்கு ஏ ரஹ்மான் தான் மியூசிக் பண்றாரு. இந்த படம் இந்த இயர் எண்டு டிசம்பர்ல ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. பிரபுதேவா நடிக்கிற புது படத்துடைய அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துடைய டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு பேட்டர் ஆப் டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் எஸ் ஜே சிவனு தான் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல ஆக்டர் வேதிகா தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. டைரக்டர் சங்கர் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்புல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் எந்திரன். இப்ப எந்திரன் படத்தை டிஜிட்டல் ரீமாஸ்டர் வெர்ஷன் பண்ணி 4K அல்ட்ரா HD சன் நெக்ஸ்ட் OTT June 9 ரிலீஸ் பண்ண போறாங்க. கார்த்திகேய படத்துடைய ஹீரோ நிக்கில் இப்ப நடிக்கிற 20வது படத்துடைய டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு சுயம்பு அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியா எடுக்க பிளான் போட்டிருக்காங்க. இந்த படம் ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் ஆக போகுது. ஜெய் தேவர்கொண்டா சமந்தா நடிச்சிட்டு இருக்க படம் தான் குஷி. இந்த படத்துடைய ஷூட்டிங் டர்க்கில நடந்துட்டு இருக்கு. அங்க இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு இந்த போட்டோ சோசியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம சங்கர் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமலஹாசன் நடிச்சிருக்க படம் தான் Indian 2. படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் நடந்துருச்சு. இப்போ அந்த ஷூட்டிங் ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரெண்டு வாரம் கழிச்சு லாஸ் ஏஞ்சலஸ்ல ஷூட்டிங் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. எஸ் ஜே சூர்யா, பிரியா, பவானி சங்கர் நடிச்சிருக்க படம் தான் பொம்மை. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. June 16 இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இதே சேம் டேட்ல தான் பிரபாஸுடைய அடிப்ரூஸ் படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.